வணக்கம் மகளே, நீங்க பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா? கொரியன் கொரியன் சீரீஸ் பத்தி இங்க பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கு. பிடிஎஸ்க்கு பயங்கரமான ஒரு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடா மாறிட்டு இருக்கு. பிடிஎஸ்க்கு கன்னிஸ் இருக்காங்க, பிடிஎஸ்க்கு வெறி கொண்ட ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயிங்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேச தேவையில்லை. முக்கியமான விஷயம், நீ என்ன நான் ஷோ பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு ஷோ கொரியன் மிஸ் தமிழ், அந்த கொரியனை ஏன் அட்ராக்ட் ஆச்சு, கொரியனில் ஏன் நீங்கள் எவ்வளோ டீப்பாக உள்ளே ஏன் போனீங்க, கொரியன் ஸ்டைலில் மாறுறீங்க, கொரியன் ஸ்டைலில் ட்ரெஸ் போடுறீங்க, கொரியன் ஸ்டைல்லேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு கொரியனாகவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு கொரியனை கல்யாணம் வேறு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பெண் வந்து இந்த கொரி டிஸ்டர்பன்ஸ் சார், ரொம்ப சும்மா கொரியன் மாதிரி ட்ரை பண்ணு. என்னது இது? மூமெண்ட்ஸ் அடுத்துறவா அடக்கி வாசினா ஓகே. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கல்ல, இந்த பொண்ணு தான் அந்த கொரியன் நபரை கல்யாணம் பண்ணிருக்கு. இங்கேருந்து கொரியன் சீரீஸ்லாம் பார்த்து பார்த்து உங்களுக்கு உள்ள அட்ராக்ட் ஆகி கொரியனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரை கூட்டி வந்து இங்கே இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல, மற்றெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்கும் அமையலை. இவங்க ஏதோ ஒரு ஆப்பில் போய் இவங்க ஜாப்பனீஸ் கற்றுக்க போயிருக்காங்க, அவர் ஏதோ இங்கிலீஷ் கற்றுக்க வந்திருக்காப்புல, ரெண்டு பேரும் வேற ஒன்றும் கற்றுக்கிறதுல போய் ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகி கல்யாணமே பண்ணிட்டாங்க. நம்ம நியூஸ் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கொரியன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நியூஸ் பார்த்துருப்பாங்க. நம்மளே ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பில் அந்த நியூஸ் நம்ம பயன்படுத்திருந்தோம். இந்த வீடியோவில் அப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பற்றிலாம் பார்க்க போகிறது. கொரியனோட கல்ச்சர்ஸையே நம்மளுடைய சவுத்தில் இவ்வளோ டீப்பாக உள்ளே இறங்கிச்சு. ஏன் இவங்க வந்து கொரியன் மேலே அவ்வளோ அட்ராக்ட் ஆகிறாங்க, நமக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஒரு விட்டத்தர கோட்டத்தில் இருக்குது, அதெல்லாம் ஓகே. நம்ம தமிழ் லெட்டர்ஸ் நிறையா அவங்களோட கனெக்ட் ஆகும், அதெல்லாம் ஓகே தான். அது நமக்கு எல்லாமே காமனாக தெரியும், அப்பா அம்மா அந்த மாதிரி வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் வந்து அண்ணி இந்த மாதிரி வார்த்தைகளுக்குலாம் அவங்களால கனெக்டாக இருக்கும். கொரியனில் போய் தமிழ் இளவரசிலாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஓகே, எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பாப் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை, இந்த ரேப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லை, பிடிஎஸ் இருக்காங்க இல்லை, இந்த பிடிஎஸ்க்கு வந்து சின்ன குழந்தைங்க இருக்குல்ல, மோஸ்ட்லி பொண்ணுங்க. பிடிஎஸ்க்கு டூ கே கிட் இருக்காங்க இல்லை, டூ கே கிட் ஃபுல்லாகவே பிடிஎஸ்க்கு பயங்கர வெறியாக இருக்காங்க. பல பேர் கிராமத்து சைடு போய் கேட்டிங்கன்னா பிடிஎஸ்ன்னு என்னன்னு தெரியாது, கொஞ்சம் சிட்டி சைடு இந்த சென்னை இந்த ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்கிறாங்க இல்லை, ஸ்மார்ட் சிட்டி சைட்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த பிடிஎஸ்க்கு வெறித்தனமான கன்னிஸ்லாம் இருக்காங்க. நமக்கே தெரியல நம்ம ஊருக்குள்ள பிடிஎஸ்க்கு இவ்வளோ ஃபேன்ஸ் ஆடா அப்படின்னா, அப்புறம் பிடிஎஸ்ன்ற பப்ஜி மதனும் பிடிஎஸ் தான் போய் வச்சிருப்பாரு, அவர் பாட் ஸ்குவாட் வச்சிருப்பாரு, அது கிடையாது, இது வேறு, அந்த கேட்டகரிக்கு வந்துடாதீங்க, இது வேறு ஒரு கண்டென்ட்டு. இந்த மாதிரி ஒரு கன்னிஸ்லாம் அதில் போய் இருக்கனால கல்ச்சர்ஸ் அவங்களுடைய கல்ச்சர் இங்கே ஏற்றுக்கிறது கற்றுக்கிறதுலாம் ஓகே, பிரச்சனை இல்லை. நம்ம போகிற மாடர்ன் கல்ச்சர்ஸ், மாடர்ன் ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்யூம்ஸு, ட்ரெஸ்ஸிங் ஹேர் ஸ்டைல் இது எல்லாமே ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இவங்க ஆக்சுவலாக கொரியனாகவே மாற ட்ரை பண்ணுறாங்க, ஒரு ஹேர் ஸ்டைலோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் காஸ்ட்யூமோ மாறினா ஓகே, இவங்க அப்படியே கொரியனாகவே மாற ஆரம்பிச்சு கொரியன் தான் எங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. தமிழில் நீங்களாம் கல்ச்சர்லாம் ரொம்ப டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பாக போயிடுச்சு. ஒரு பொண்ணு ஓப்பனாகவே சொல்லுது, தமிழ் கல்ச்சரில் நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி பெண்களுக்கு அவ்வளோவா ரெஸ்பெக்ட் கொடுக்குறது இல்லை, கொரியனில் அதிகமாக கொடுக்குறாங்க. நீ கொரியாவில் பார்த்தியாமா, கொரியாவில் ஒரு ஃப்ரெண்டு யார் இருக்காங்கம்மா கேட்டாப்ல நம்ம கோபிநாத், அதுக்கு அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிச்சு, கொரியன் சீரீஸ்லாம் பார்ப்பேன், அந்த சீரீஸ்லாம் அப்படி இருக்குது. அந்த பொண்ணோட மெச்சூரிட்டி லெவலை யோசிச்சு பாருங்க, கொரியன் சீரீஸில் இந்த மாதிரி பெண்களை அதிகமாக மதிக்கிறாங்க, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டு இந்த சீரீஸில் நடக்கிற மாதிரி தான் கொரியாவே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணை வந்து கூட்டி நீ நல்லா சோலை பேச விட்டுருக்கீங்க, அது போய் ஸ்டைலாக பேசுது, ஏதோ மெச்சூரிட்டி ஒரு பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்து சிரிப்பு. ஆப்போசிட் ஒரு பச்சை கசட்டை போட்டுருந்த ஒரு அக்கா கேட்டுருச்சு அப்பனாவே, ஏமா அவங்களெலாம் பார்த்தா பயமாக இருக்குமா எனக்கு, ஏமா நீங்கள் வெறும் சீரீஸை பார்த்துட்டு சீரீஸை வச்சுக்கிட்டு இந்த கொரியாவும் இப்படி தான் இருக்கும்னு எப்படிமா யோசிக்கிறீங்க, அங்கேயும் இந்த மாதிரி கிரைம்ஸ் நடக்குது, அங்கேயும் இந்த மாதிரி ஏமாத்திரம் இருக்காங்க, அங்கேயும் இந்த மாதிரி டாக்ஸிக்கான லவ்ஸ்லாம் இருக்கதாம்மா செய்யுது, எல்லா நாடுகளும் இது இருக்கதான் செய்யுது. புனிதமான நாடுன்றது எவனும் இல்லை, புனிதமான மனிதர்கள்ன்ற வாழ்கிறவன் எவனுமே கிடையாது. இங்கே வெறும் சீரீஸ்லேயே நாடகத்தில் நடக்கக்கூடிய உண்மையை நம்பி இப்போது ஒரு ட்ராமா எடுக்கிறாங்க அப்படின்னா அது மக்களுக்கு பிடிக்கணும், அட்ராக்ட் பண்ணணும், எல்லா நாட்டு மக்களும் பார்க்கணுன்றக்காக ஒரு அதுக்கேற்ற மாதிரி நுணுக்கமான கதை அம்சங்கள் எடுப்பாங்க. மோஸ்ட்லி நமக்கு இந்தியாவோட தமிழர்களுக்கு கனெக்ட் ஆகும் கொரியன் சீரீஸ், நானுமே பார்ப்பேன், பார்த்துருக்கேன், மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏலியன்லாம் ஒரு தடவை பார்த்துருக்கேன், அதனால நானும் கொரியன் சீரீஸ் பார்த்தேன்னு சொல்கிறேன். ஓகேவா, பிடிஎஸ்லாம் ஒரு பாடு கூட நான் பார்த்ததில்லை. அந்த கொரியன் சீரீஸில் நல்லா தான் இருந்துச்சு, அது ஒரு பொண்ணை வந்து ரெண்டு பசங்களை லவ் பண்ணுற மாதிரி, ரெண்டு ஹீரோவை லவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், மோஸ்ட்லி அப்படி தான் வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் நல்லா ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் நம்ம கூட ஈஸியாக ரிலேட் ஆகும், எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதுக்காக நாமளே கொரியனாக மாறுறதுன்றது ஆபத்தான ஒரு விஷயமா போய் முடியும். நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நாம ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கல்ச்சரை விட்டுறக்கூடாது, நம்மளுடைய பழக்கங்களை விட்டுறக்கூடாது. கொரியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், கொரியன் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கலாம், எல்லாமே ஓகே. அதுக்காக நீயே கொரியன் கற்றுக்கூடாது, இல்லை கொரியாவுக்கு நீங்கள் கொடுக்குற முட்டு இருக்கே உலகமாக முட்டாக இருக்குது, நீங்கள் என்ன அஜித் விஜய்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, பிடிஎஸ்னால் யாருனே தெரியாது கூட முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த அக்கா இருக்குல்ல அந்த கல்யாணம் பண்ணிச்சில கொரியன்னா,
அந்த ஒக்கா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸு போட்டதை கேட்குறாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னம்மா கேட்குறாங்க. அது கொரியன் ஸ்டைலில் தான் போட்டிருக்காங்க. அந்த பேர் என்ன கேட்டால் தெரில, பேருக்கு பேர் என்ன கேட்டால் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி கொடுத்தாருன்றாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலரில் போட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பொண்ணு பக்கத்தில் குட்டியாக ஃபேன் வச்சிருக்கு, கொரியரில் வச்சிருப்பாங்க. அந்த சைன் கொரியா இருக்குல்ல, அங்களுக்கு கல்ச்சரில் அந்த பொண்ணுங்க வச்சிருப்பாங்களாம். மேக்கப் பண்ணுறாங்க, கொரியா மேக்கப் பண்ணுறாங்க, ஸ்கின் தொட்டு என்னமோ சொல்கிறாங்க. நமக்கு அறுவலே வேறு வந்துகிட்டு இருக்கு, இதில் தெரியல ஒழுங்கு, அதில் தப்பிச்சேன். ஸோ இந்த மாதிரி மேக்கப் கிட்ஸ் யூஸ் பண்ணுறது பசங்க முதுகொண்டு இந்த ட்ரிம் பண்ணிட்டு நம்மளே ஒரு காலத்து அப்படி தான் திட்டிக்கிருந்தோம். அது வேறு விஷயம், அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்னு நினச்சி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம கொரியாக்காகவும் சைனாக்காகவும் நம்ம பண்ணலை, நமக்கு பிடிச்சிருந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இவங்க பண்ணுறது எப்படின்னா, கொரியாவில் இருக்க பசங்க மாதிரி இருக்கணும், அப்போ தான் பொண்ணுக்கு அட்ராக்ட் ஆகும். இந்த ஒரு பையனாக இருக்கு, அவன் தூக்கிட்டு வரேன் பாருங்களேன். இந்த பையன் அப்படியே கிட்டத்தட்ட கொரியா மாதிரி இருக்கான். இந்த பையன் தான் ட்ரெண்டிங் டாப்பிக்கே. இவனை பற்றி வீடியோ அதை தேடி பாருங்கள். நீ என்னன்னா கொரியன் பாயின் போடுங்களேன், நிறைய வீடியோ கிளிப் வருது. இவனை கூட்டி இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சிட்டாரு சாரு, கொரியா மாதிரி இருந்தாப்புல, கொரியன் கொரியன் காரியம் மாதிரி இருந்தாப்புல. அதுனால அவர் கிட்டத்தட்ட மதுரைக்காரன் வரும். இந்த பையன் மதுரைக்காரப்ப இல்லை, மதுரைக்காரப்ப இல்லை, எங்கே வேணாலும் ஜெயிச்சிடுவாங்க. சரி ரைட் விடுங்க. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இந்த மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சிலவங்களாம் பேசுகிறாங்க, நம்ம பாப் கல்ச்சர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், எங்களுக்கு வந்து கொரியன் சீரீஸ்லாம் ரொம்ப பெண்களை மதிக்கிறாங்க, பெண்களுடைய சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க. இவர் ஒன்று சொல்லிட்டாரு, கோபிநாத் சும்மா இருப்பாங்களே அந்த தலைக்கோதும் அந்த பாட்டை பற்றி சொன்னார். போட்டால் காப்பீடு போட்டுருவாங்க. அது தலைக்கோதுன்ற பாட்டு பெண்களுக்கு வந்து பேசினதானம்மா, அந்த பாட்டு பார்த்தியா இல்லையாம்மா, நீ நம்ம கொரியன் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்னு கேட்டா அவன் நறுக்குன்னு கேட்டாப்பில் அது புரியலை. ஒரு நோஸ் கட் பண்ணான்றது கூட புரியல. இங்கே இருக்க கல்ச்சர்ஸில் இங்கே இருக்கிறவங்களே நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். தமிழ் கல்ச்சரில் தமிழ் விஷயத்துலேயும் இல்லாதது கொரியாவில் போய் நீ தேடி கண்டுபிடிச்சிக்க போறியா? எனக்கு ஒன்றுமே புரியல. நாலேஜ் வேணால் எடுத்துக்கலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய நாலேஜை விட வெளிநாடுகளில் அவங்கவுங்க வீட்டுக்கு கொடுக்குற நாலேஜ் நிறையா கொடுக்குறாங்க, அது ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். கல்ச்சர் வந்து நம்ம கல்ச்சரோட அவங்க கல்ச்சர் பெருசுன்னு நினைக்கிறேன்னா, அப்போ நீ உங்கள் வீட்டையே நீ அசிங்கப்படுத்துறேன்னு அர்த்தம். நீ வாழ்ந்துகிட்ருக்க இடம், நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இடம், பரம்பரையாக இங்கே தான் வந்துச்சு. உங்களுடைய மண்ணுக்கு நீயே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது யாருமே அதை புரிஞ்சுக்கல. இது கிட்டத்தட்ட இவங்க கூட்டி இருந்தது கொஞ்சம் பாதி பேர் தான், ஆனால் இன்னமும் ரொம்ப டீப் டெத்தான பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா கொடூர குஸ்காவாக இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பழைய சேனலில் பிடிஎஸை பற்றி. வந்துட்டாங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு, ஏ நீங்களா எங்கடா இருந்து வந்தீங்கன்னு தெரியல நமக்கு. எங்கிட்ட இருந்து வந்தா இது முத்துமுண்டு. ஆமா நீங்களா யாருடா? நாங்க யாரா? வந்து கமெண்ட் குமிச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஒரு குரூப்பே இருக்குங்க, நமக்கு தான் தெரியாது. ஸ்லீப்பர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிருக்காங்க. பிடிஎஸ்க்கு பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்கு. நம்ம யாருமே இந்த பிடிஎஸ் நம்ம கிண்டல் பண்ணலாம், அவளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம கிண்டல் பண்ணலாம். இங்கே என்ன அப்படின்னா, பிடிஎஸ்னு ஒருத்தன் பாட்டு பாடுறான், அவங்க ஒரு ஏழு பேர் இருக்காங்க, அது ஒரு வேறு மாதிரி ஒரு அரசியல். ஒரு ஏழு பேர் இருக்காங்க, சப்தகன்னிகள் நம்ம ஒரு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏழு பேர் பயங்கரமான ஃபேம் அந்த ஏழு பேருமே. அவங்க இந்த உலகம் முழுக்க பயங்கர ஃபார்ம் பண்ணுறதுனால அதை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்றுமே ஒரு பொண்ணு சொன்னீங்க, ஒரு பென்சிலாக இருக்கட்டும், பேக்காக இருக்கட்டும், அதில் பிடிஎஸ் சம்மந்தமாகவோ இல்லை அவங்க சம்மந்தமான ஏதாச்சும் புக்கோ இல்லை ஒரு ஸ்டிக்கரோ ஒட்டி இருந்துச்சுன்னா காசு இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம். ஆள் இருக்கான், அது வாங்குற ஆள் இருக்கனால நான் விற்கிறான். ஸோ இந்த மாதிரி விஷயம் பேசும்போது, ஆமாம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வாங்குறோம், நீங்கள் உழைச்சி நீ சம்பாதிச்சு நீ வாங்கினா பரவாயில்ல, உங்கள் அப்பையும் நான் கொடுத்துக்கிறீங்க. அப்புறம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இல்லை பாய் ஃப்ரெண்ட்ல வாங்கி கொடுத்துக்கிறீங்க. அவன் பாவத்தை இது அவங்களுக்கு புரியலைங்க. இந்த டாக்ஸிக்கான விஷயம் உங்களுக்கு புரியலை. இங்கே இருக்க ஃபேர்னஸ் க்ரீமையே இந்த ஃபேர்லவ்லி போட்டால் வெள்ளையாயிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அதாவது க்ரீம் போட்டால் வெள்ளையாயிருவோம், அது க்ரீம் போட்டால் தான் கருப்பாக இருக்கவங்களாம் அதே வெள்ளையா மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் க்ரீம் போட்டு ஒருத்தன் வெள்ளையானா நான் பார்த்ததே இல்லை. இப்போ இருக்க ஒரு சில தடை செய்யப்பட்ட க்ரீம்லாம் இருக்குது, அது நிறையா பேர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, பர்சனலாகவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. தடை செய்யப்பட்ட ஒரு மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அது மெடிக்கலில் இல்லீகலாக சைடில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, பிளாக்ல வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி க்ரீமை வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா டேப்லெட்டும் வச்சுருக்காங்க, இப்போலாம் டேப்லெட்டை போட்டால் ஸ்கின் ஒயிட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீ ஒயிட் ஆகி என்ன பண்ண போகிற, அதான் கேள்வி. வெள்ளையாகி என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகல. இருக்க உன் நேச்சுரலான கலர் தான் நரட்டு, கருப்பான கலராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அசிங்கம் தான் கிடையாது. ஸ்கின்ல வெயிலில் போனேன் நினச்சிக்கோமே, ஒன்றால் தாங்க முடியும், என்னால் தாங்க முடியாது, இதான் உண்மை. ஸோ அப்போ உனக்கு அது ப்ளஸ் தானே. அதை விட்டு போட்டு வெள்ளைக்காரனே அவன் கையில் க்ரீம் தைச்சிட்டு வந்து மகாபலி கொடுத்துல குப்பரை படுத்துக்கிறீங்க, எதுக்குன்னா கலர் மாறுறதுக்கு. நீ என்ன லூஸ் மாட்டேன் வெள்ளையாக ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஓகே, நம்ம ரேசிசத்தை பற்றிலாம் பேசக்கூடாது, அதுக்கார மாதிரி போயிடும். இந்த மாதிரி கிரிஞ்சு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. கொரியன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறோம், கொரியன் பாப் சிங்கராக மாறுறோம், அதை பெருமையாக யோசிக்கிறாங்க. அந்த இதை வந்து பேசினாங்க பார்த்தீங்களா, அந்த நீனால ஆப்போசிட்டில் கொரியன் எங்களுக்கு பிடிக்கும், கொரியனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்க. இல்லை அவனுங்க ஃபுல்லாமே ஏதோ தன்னைத்தானே ஒரு செலிப்ரிட்டி மாதிரியும், தன்னைத்தானே ஒரு வேற ஒரு மாதிரி வேறு ஒரு நிலையில் வச்சு பார்க்குறாங்க. நீங்களாம் ஹேட்டர்ஸ்னு ஒரு பொண்ணு சொல்லுது, எங்கள் பிடிஎஸை ஃபாலோ பண்ணுறவங்க, இந்த கொரியன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்களாம் எங்களை வெறுக்கிறீங்க, நீங்களாம் ஹேட்டர்ஸ். ஏ பைத்தியமே, நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறது கிரிஞ்சாக இருக்குன்னு சொன்னால் அது ஹேட்டர்ஸ் தான், அது விமர்சனம் தானே. அதை தெளிவாக சொன்னாப்பில் கோபிநாத், நம்மளை மாதிரிலாம் அவ்வளோ மூஞ்சடிச்சு மாதிரிலாம் பேசலை, அது தெளிவாக தான் சொன்னார். ஆனால் அதுவும் நாசுக்காக சரிப்படி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் புரிஞ்சுக்கிட்டான், ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஏன்னா கொரியாவில் வந்து பசங்களே அழகாக இருக்கிறதுக்காக மேக்கப்லாம் போடுவாங்க.
என்னடா கொடுங்க இது, நான் ஸ்கூல் போறப்போ அந்த பட்டையை அடிச்சுட்டு போவேன், என்னைய வளைச்சு சீவி சீவிட்டு போவேன், மூஞ்சில போர் அடிப்பேன். எப்பன்னு தெரியுமா, 8th 7th படிக்கும் போது அதை பண்ணி விட்டாங்க வீட்டுல. அந்த மூணு கூமட்டை மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட 9th அப்புறம் இந்த பவுடர் யூஸ் பண்றது, மூஞ்சி கிரீம் போர்டு ஒன்று தொடுறது இல்லை. நம்ம 9th அப்பதான் நம்ம மெச்சூரிட்டி ஆகும். என்னைக்கு நம்ம மெச்சூரிட்டி ஆகணும், அன்னைக்கு வந்து ஃபேஸ் கிரீம் மயிறு ஒன்று கிடையாது. பேசிட்டு போது இடையில ஐயா வாடா போனான்னு எதுவும் சொன்னியா? $5,000 நீ கொரியன் மாதிரி இருந்த இனியா பிரச்சனை கேட்க சொல்றான். கொரியன் மாதிரி நான் இருக்கனால நிறைய பொண்ணுங்க வந்து நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏய் என்னடா இது, ஒரு புது உருட்டால இருக்கு, நம்மளால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா திட்டு திப்புள் போய் எல்லாம் கிரீம் தைச்சிட்டு மீசெல்லாம் முடிச்சுட்டு கொரியன் மாதிரி முடி வைக்க ஆரம்பிச்சிருவாடா பொண்ணுங்க நம்பர் கொடுக்குறா. இது அப்படிலாம் கிடையாது. நீங்க சரியா இருக்கு, நம்ம ஊர் பசங்களும் நல்லா அழகா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா டிப்டாப்பா இருந்தாங்க அப்படின்னா அதுக்கும் பொண்ணுங்களும் வந்து பேசுவாங்க. பொண்ணுங்க பேசுறதுக்காக நீ கொரியனா மாறணும்னு அவசியம் இல்லை, மனசுல இருந்தாலே போதும். ஆப்போசிட்ல வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க, அங்க ஒரு பொண்ணு நான் நீட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு, அதுவுமே பிடிஎஸ் ஃபேன் தான் நினைச்சேன். ஆனா முன்னாடி இருந்துச்சான், நான் அந்த இடத்துல அங்கே இருந்தேன், ஒரு கட்டத்துக்கு மேலே அது டாக்ஸிக்காக இருக்குது கிரிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி இங்கிட்ட வந்துட்டேன். இப்போ நான் பண்ணதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என்ன நம்ம இப்படியா பண்ணிகிட்டு இருந்தோம், சே எனக்கே நினச்ச சங்கடமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த பிள்ளை. நான் அவ்வளவு கொடூரமானவனாக இருந்தேன், சேச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமாக இருக்கு. அப்புறம் பார்க்குறது நீட்டாக இருக்காங்க அவங்க தான் ஆக்சுவலாக பிடிஎஸ் ஃபேன் மாதிரி இருக்குது. மற்ற அந்த சைடில் இருக்கவங்க பிடிஎஸ்க்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், எதுவுமே சம்மந்தம் படலை அதில். ஒரே ஒரு பையன் தான் அங்கே பிடிஎஸ்க்கும் அவங்களுக்கும் கொரியன் மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட இருந்தான். மற்ற எல்லாருமே நார்மலாக நம்ம ஊர் பையன் மாதிரி தான் இருக்காங்க, நம்ம ஊர் பொண்ணுங்க மாதிரி தான் இருக்காங்க. மோஸ்ட்லி அந்த இருக்க பொண்ணுங்க ஒரு சில பொண்ணுங்க வடக்கன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இவங்களுக்கு பிடிஎஸ்க்கு என்ன சம்மந்தமே தெரியல. அவங்க மனதில் யாரோ ஆள் மனதில் போய் நீ ஒரு பிடிஎஸ் ஃபேன், நீ ஒரு கொரியன் அப்படின்னு சொல்லி பதிய வச்சுட்டாங்க. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நீ ஒரு பிடிஎஸ் ஃபேன் நம்ப வச்சிருக்காங்க. ஒரு கல்ச்சரையோ இல்லை ஒரு கலாச்சாரத்தையோ பின்பற்றி ஃபாலோ பண்ணுறது தப்பு இல்லை. அதுக்காக உன் கல்ச்சர் அதாவது ஆதியிலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து உங்களுடைய தாத்தா பாட்டன் மூட்டேன் அவங்கலாம் இருக்காங்க இல்லை, அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு கல்ச்சரை டம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் டாக்ஸிக், இதெல்லாம் தப்பான ஒன்று, இதெல்லாம் ஒன்று வேஸ்ட்டு, நாங்கள்லாம் கொரியன் தான் பெஸ்ட் அப்படின்னு போகக்கூடாது. அவங்க ஊரில் போய் பார்த்தேன்னா நார்த் கொரியா இருக்குது, நம்மால் இருப்பாள் கிம்ஜாங், அங்கே போய் பாருங்கள். இன்ன வரைக்கும் பாரம்பரிய உடைகள் தான் அவங்க அணிகிறாங்க அதிகமாக. நீங்கள் சவுத் கொரியாவே போயிட்டுருக்கீங்க, நார்த்துக்கு கொஞ்சம் போயிட்டு பாருங்கள் தலையை, அப்போ தெரியும் உங்களுக்கு கொரியாடா என்னன்னு தெரியும். அவங்களே தப்பிச்சு குச்சு ஓடிக்கிருக்காங்க, ஐயோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதான் சொல்லி அடிச்சு ஓடிக்கிருக்காங்க. மிலிட்டரியில் இருக்கவங்க முதல்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. கொரியான்றது ரெண்டு இருக்குது, அதில் உண்மையான கொரியா தான் நார்த் கொரியான்னு சொல்கிறது. நார்த் கொரியாவில் பயங்கரமாக கிம்ஜாங் வந்து சூப்பராக நடத்திட்டு இருக்காப்புல, அது வெளியே வந்து வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அவருமே ஒரு தடவை கண்ணீர் விட்டுருக்காப்புல ஒரு ஏதோ மீட்டிங்கில், குழந்தைகள் பிறக்கிறது கஷ்டமாக இருக்குது, தயவு செய்து நிறைய குழந்தைகள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கண்ணீர் விட்டுருக்காப்புல. வெளித்தொடர்பு அதிகமாக இருக்காங்க, வெளியோட ஊரில் இருக்கவங்க மக்கள் யாருலையும் கனெக்ட் ஆக மாட்டாங்க. இதை நீங்கள் எங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, தவறி போன தாயனை புக்குக்கு வரணும். புக்கை பற்றி என்ன ப்ரோ பேசுகிறேன் நீ, அதெல்லாம் பேச தேவையில்லை, நீ வாங்கி படிச்சுக்க, அது கொஞ்சமாக பேசுவோம், ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது, எப்படி நீ அதை ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பேசிக்கிட்டு அதில் ஒரு சீக்வன்ஸ் வரும், அது உலகம்னா 2050 பயங்கர டெக்னாலஜியாக வளர்ந்துருமா, அந்த டைமிங்கில் மக்கள் இருப்பாங்கள்ல நல்லா இயற்கையாக வாழணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அந்த மக்கள்லாம் ஒரு இடத்துக்கு தனியாக போவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் எங்களுக்கு வேணாம், அந்த ரேடியேஷன் கீடியேஷன் எதுவுமே எங்களுக்கு வேணாம், எங்களை சுற்றி ரேடியேஷன் எதுவும் இருக்க வேணாம், நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிறோன்னு சொல்லி ஒரு குரூப் பயங்கரமாக போராட்டம் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு 10,000 acres கொடுத்து ஒதுக்கி விட்றாங்க, பெரிய மதில் சுவர் எழுப்பி விட்டு ஒதுக்கி விட்றாங்க. எப்படி நம்ம கேம் ஆஃப் ஸ்ட்ரோன்ஸில் மிகப்பெரிய பனி சுவரை போட்டு எங்கிட்ட நீ அங்கே இருக்கணும் நீ இங்கே இருக்கணும் வரைக்கும் விலைக்கு விட்ருவாங்க இல்லை, அந்த அது மாதிரி ஒரு 10,000 acres கொடுத்து ஒரு குரூப் அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கவங்களா ஏதோ விவசாயம் பண்ணுறவங்களா இல்லை கீழே இருக்கவங்களா அப்படின்னு கிடையாது, எல்லாம் மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய பில்லியனர்ஸ். எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு தயவு செய்து இந்த டெக்னாலஜி வேணாம், நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு சொல்லி படித்தவங்க தான் மோஸ்ட்லி அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு போயிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சாதாரணமாக இருக்க ஆளுகள் ஃபேஷன் ஃபேஷன் சொல்லி மாடர்ன் மாடர்ன் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவ்வளோ மெத்த படித்தவங்க 2050 எங்களுக்கு தயவு செய்து எங்களை விட்டுருங்க, அந்த ரேடியேஷன் விட்டு நாங்கள் இயற்கையோடு வாழ்ந்துக்கிறோன்னு போயிட்டாங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம அப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த நாகரிகம் எதுக்காக உருவாக்கினாங்கன்னு உங்களுக்கு புரியுதா, இந்த நாகரிக கட்டமைப்பு எதுக்குன்னு புரியுதா, அந்த புக்கை படிங்க, பல அலசியம் புரிஞ்சுப்பீங்க. படித்த ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் தெரியும், பயங்கரமாக மூளையே சுற்றிக்கிட்டு இருக்கோம், எப்படாத அதை பற்றி பேசவே நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நான் பேச மாட்டேன், லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே,
அந்த மாதிரி ஒரு வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை விட்டுவிட்டு இப்போ போய் பாப் சிங்கர் நாங்கள் மாற போகிறோம், மாடர்ன் மாறோம். இப்போ வந்து க்ரீம் போடும் போது மூஞ்சி நல்லா இருக்கும்பா, க்ரீம் போட்டு நல்லா அப்படியே ஆள் பழிச்சுன்னு தெரியுங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து யாரும் க்ரீம் போட்டு அவ்வளோ அழகாக தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, நான் குறை சொல்லட்டு. அந்த க்ரீம் போட்டு நம்ம மாறுறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அந்த பாப் சிங்கர்ஸ் மாதிரியும் கொரியன்ஸ் மாதிரி மாற ட்ரை பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்படி ஒர்க் அவுட் ஆகாத விஷயத்துக்காக நீங்கள் போடுற க்ரீம்ஸ் இருக்குல்ல அது இப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போட்ட க்ரீம் இருக்குல்ல அது உங்கள் மூஞ்சில் ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் நார்மலாக க்ரீம் போடாமல் இருந்தால் கூட அந்த வயசில் நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, ஆனால் ஒரு 5-6 வருஷம் கழித்து இந்த க்ரீம் போட்டனாலேயே உங்கள் மூஞ்சி பயங்கரமாக அடி ஆயிடும். உங்களுக்கு புரியாது சொன்னால் இப்போ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. அது எதிர்காலம் தானே, அது இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பயும் நீங்கள் அதை மூஞ்சியை மறைக்கிறதுக்காக 4-5 க்ரீம் போட்டுகிட்டே இருப்பீங்க. இப்போவே பார்க்க முடியாது, அதுக்கு மேலே பார்க்கவே முடியாது. இந்த க்ரீம் போட்டு அழகாகணும்னு நினைக்காதீங்க. பெண்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் தான், தலைக்கு போடுறீங்களா சீயக்காய் யூஸ் பண்ணுங்கள், மூஞ்சிக்கு கடலை மாவு போடுங்க, சிம்பிள். இப்போ பிம்பிள்ஸ் வருதா, மூஞ்சியில் கொஞ்சம் பிளாக் மார்க்ஸ் இருக்கா, அதெல்லாம் இருந்தால் இருந்துட்டு போகுது. அது உன்னோட முகம் தானே, உன்னோட முகம் வந்து முகத்தில் இருக்க அழகை வச்சு முக்கியம் கிடையாது. நீ நல்ல நடத்தை நடந்துக்கிற, நல்ல ஒரு கேரக்டராக இருக்க, எல்லாருக்கும் அன்பு செலுத்துற அப்படின்னா அதுவே உன் மூஞ்சில் ஒரு தேஜஸை உருவாக்கும், புரியுதா உங்களுக்கு? அந்த தேஜஸ் வந்து உன் மூஞ்சி கொஞ்சம் அழகாக காட்டும். நீ கருப்பாக இருந்தாலோ வெள்ளையாக இருந்தாலோ இல்லை பிம்பிள்ஸ் இருந்தாலோ இல்லை பிளாக் மார்க்ஸ் இந்த குழிகுழியாக இருந்தாலோ ஏதோ ஒன்று பிரச்சனையாகவே இருந்தாலும் நீ செய்கிற செயல்கள் சரியாக இருந்துச்சுன்னா உன் முகம் அது அழகாக காட்டிடும். உங்களுக்கு புரியுதா? அது உங்களுக்கு ஒரு மாதிரி அழகாக காட்டிக்கும், பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் க்ரியேட் பண்ணும். பார்க்குறவரும் முகத்தை மட்டும் பார்க்க மாட்டான், அவங்க உடம்புலேருந்து ஒரு இமிட்டேட் ஆகிற ஒரு ரேடியேஷன் இருக்குல்ல, ரேடியேஷன் சொல்லக்கூடாது, ஒரு ஆரா க்ரியேட் ஆகும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனில் நீங்கள் க்ரியேட் ஆகிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி ஒரு ஆரா க்ரியேட் ஆகும். உங்கள் மூஞ்சி அழகாக இருக்கும், அழகாக இருக்கும், அதெல்லாம் அப்புறம் அந்த ஆரா வந்து பக்கத்தில் இருக்கவனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும், அவங்களை விரும்ப ஆரம்பிப்பாங்க. அவனுக்கு புரியுதா? அந்த இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். நீங்கள் அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக போய் க்ரீமை போட்டு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கேப் போட்டு முடியெல்லாம் செலவு பண்ணி 5000-6000 செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை சொல்கிறதுக்கு தான் நான் நினச்சேன். இந்த கொரியன் சீட் நான் பார்க்கல, வீட்டில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இல்லை லைட்டாக காதில் கேட்டுச்சு, என்னடா நம்ம கொரியன் கொரியன் பேசிக்கிட்டு இருக்காங்க, சரி ஏதோ வீடியோ ஷார்ட்ஸ் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல் சீரீஸே போட்டிருக்கேன் யூடியூப்பில், ஏதாவதுமா செக் பண்ணி பார்த்தேன், ஏகப்பட்ட வீடியோ வந்துருக்கு. ஸோ கொரியன் கிடையாது நாம, நம்ம மனுஷங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் இனக்கலப்பு இருக்குது, டிஎன்ஏ கலப்புலாம் இருக்க தான் செய்யுது. நாம் இருக்கிற இடத்துல ஏற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகிறது தாங்க நல்லது, ஆக்சுவலாக உண்மையிலே அதான் நல்லது. அதுக்காக ப்ரோ நீ என்ன ப்ரோ, நீ அப்படின்னு பார்த்தா நீ வேஸ்ட்டு செட்டாக கட்டிட்டு இன்னத்துக்கு நீ உட்காந்துருக்கணுமே, நான் டவுசர் போட்டோ பண்ணிருக்கேன், கம்ஃபர்டபுள் தான் உண்மை உண்மையிலே அறக்காத அளவுக்கு அப்படி இருந்துச்சுட்டே உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு பார்த்தியா, இப்படி தான் இருக்குது, இதான் நிலமை, ஒரு இதான் விஷயம். நான் வீட்டில் வந்து பேசியிருக்கேன், நான் அதுக்கு ஆஃபீஸ் போகிறேன் எப்படி போக முடியுமா, போக முடியாது. உங்களுக்கு முன்னாடி போய் உட்காருன்றக்காக உட்காந்துட்டுருக்கேன், அதான் என் டேஸ்ட் ஓகே. இந்த மாதிரி எனக்கு ட்ரெஸ் போட்டால் ஐசெட் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் ஓகே இருந்துக்க, ஆனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லாங்க நான் யாரையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சட்டை பார்ப்பேன், ஒரு பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்கும், எடுத்து போட்டுக்குவேன், ஓகே இதை நம்ம செட்டாகவும் போட்டுக்கலாம் போட்டுக்குவேன். அதுக்காக டே நாங்களாம் அப்படி போட்டிருக்கோம் நாங்கள்டா கெத்து அப்படிலாம் சொல்லவே கூடாது. உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு அடாப்ட் ஆகிருக்கு, நீ போட்டுக்கிற அந்த மாதிரி அவங்க பேசினாங்க, அதான் டாக்ஸிக்னு நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு கல்ச்சர் பிடிச்சிருக்கு, உனக்கு ஒரு இதை ஃபாலோ பண்ணணும்னு தோணுதுன்னா ஃபாலோ பண்ணு. அதுக்காக இருக்க வேண்டாம்ல, ஊருக்குள்ளே இருப்பான்ல, ஒரு வேஸ்ட் செட்டாக கட்டிட்டோ இல்லை ஒரு நார்மல் ட்ரெஸ் போட்டுட்ருக்கோ, அவனை வந்து நீ மட்டம் தட்டக்கூடாது. நீலாம் லோக்கல் இதெல்லாம் பற்றியா பார்ப்பு, கழுத்தில் ஒரு காதில் இந்த பிள்ளை ஒரு பிள்ளை பார்த்தேன், கழுத்தில் காதில் என்னென்னத்தையே போட்டிருக்கு, கையில் இத்தனை மோதிரம் போட்டிருக்கு. இந்த படம் பார்த்தீங்களா, கடைசி விவசாயியில் விஜய் சேவியை போட்டிருப்பாப்பில, அந்த மாதிரி போட்டுட்டு வந்திருக்கு. எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது. இவரை கேட்டால் லூசுன்றீங்க, இவரை கேட்டால் பாப் சிங்கர்ன்றீங்க, என்னங்க இது மாடர்ன்றீங்க, அதனால் பைத்தியன்றீங்க, ஒன்றும் புரியலை. இந்த மக்கள் என்ன நிலைமைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் கழிச்சு இதே மாடர்ன் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில் இந்த மாதிரி ஆயிருக்கு. நீ இவர் இருக்கா அப்படி இல்லை, கடைசி விவசாயி விஜய் சேதுபதி அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் ஃபாரின் கண்ட்ரியில் மாடர்ன் சொல்லிட்டு தான் தெரியாங்க, அது ஒரு கல்ச்சர்னு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த பாப்ஸ் கல்ச்சர் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஓகே உங்களோட வச்சுக்கோங்க, அது வெளியே சமூகத்தில் கொண்டு வந்துட்டு நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் மாடர்னாக இருக்கோம், நீங்களாம் சீப்பு, உங்களெல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஸ்டைல் இல்லை அப்படிலாம் பேசாதீங்க தயவுசெய்து. எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலில் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். நீங்கள் தான் பெரிய ஹேரு அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது வந்து தப்பான ஒரு வழிநடத்தலாக போயிடும். அதே மாதிரி கொரியன் ஸ்டைல் தான், கொரியன் சீரீஸு, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சீரீஸ்லாம் பார்த்தா, வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் வீடியோ பார்க்குறவங்க தான் பெரிய ஆள், அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. தற்கூரிய அப்படிலாம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, சும்மா ஊல ஊல விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஃபுட்பால் பார்ப்பாங்க, நம்ம ஊரில் உட்காந்துக்கிட்டு ஃபுட்பாலுக்கு நமக்கு என்னடா சொல்லணும், கிரிக்கெட் பார்க்குறியா சரி உலகம்லாம் பார்க்குறாங்க சரி, எதே அவனுக்கு கபடி பார்க்குறியா ஓகே சம் ஏற்றுக்கலாம், நம்ம ஊர் பயிலெலாம் கபடி கண்டுக்கிறாங்க ஓகே, ஃபுட்பால் பார்த்தா பெரிய அது ஸ்டேட்டஸ் போடுறது. ஃபுட்பாலை பார்த்தா மிஸ் ஏ அவனுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நான் 46 சொல்லி வண்டியிலலாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு தெரியுவாங்க,
நானே பார்த்துருக்கேன், இன்னும் 46 நேண்டா அவுட் எடுத்து தருவீங்க ப்ரோ, எனக்கு தெரியுமா ப்ரோ, எல்லாம் வேற லெவல் ப்ரோன்னு வாங்கி. அவனுக்கு அந்த பேர் மட்டும் தான் தெரியும், அவனோட பேர் தெரியும், அவன் வந்து வண்டி ஓட்டுவான்னு தெரியும், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் தெரியாது. ஆனால் நம்மளும் 46 சாப்பிட்றோம், 46 மண்டையில் விதைச்சிரு வாங்கி, அவனோட கல்ச்சர் அவன் மண்டையில் விதைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நீ உன்னோட அறையில திறந்துட்டு இருக்காத, உன் இஷ்டத்துக்கு நீ மட்டும் ஜாலியாக இருக்கு, உனக்குன்னு பிடிச்ச ஒரு கல்ச்சர் இது பண்ணு. உன்னுடைய ஒரு தேவையும் உன்னுடைய தனிப்பட்ட விஷயம், மற்ற யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, மற்ற யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ போகிற ஒரு காஸ்ட்யூம்னாலேயோ, நீ போகிற ஒரு ட்ரெஸ்னாலேயோ இன்னொருத்தனை அட்ராக்ட் பண்ணக்கூடாது, அதாவது இன்னொருத்தனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது, இந்த கொரியன் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த நீங்கள் பண்ணுறது அப்படி இருக்குது, பார்த்தாலே ஆக்வர்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியலையா நீங்கள் பண்ணுறது. மேக்கப் போடுங்க, எல்லாருமே மேக்கப் போடுறாங்க, எல்லா வீட்லேயுமே லைட்டாக போடுங்க, நீட்டாக போடுங்க, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை போடுங்க. லிப்ஸ்டிக்கு போய் அள்ளி உப்பு அப்பிட்டு தெரியுது எதுக்கு, எது அம்மாவை மூஞ்சிக்கு எது செட் ஆகுமோ அதான் பண்ணணும். நமக்கு லைட்டாக போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சிலவங்களுக்கு டார்க் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு மாதிரி கலர் வச்சுருக்காங்க, அதை போட்டால் செட் ஆகும். அதை விட்டுவிட்டு கிடைக்கிதேன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது வாங்கி இது வெள்ளை கலரில் போட்டால் தான் அழகு. ஏகப்பட்ட இடத்துல நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி க்ரீம் இந்த மாதிரிலாம் போடுறது வந்து நான் தப்புன்னு சொல்லலை. அது எங்கே போடணும், எவ்வளோ போடணும், எப்படி போடணும் அதை மட்டும் கற்றுக்கங்க. அதை கற்றுக்காமல் நானும் இருக்கேன், நான் கையில் இருக்கு காசு, எங்கள் அப்பாவும் செலவு பண்ண ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு செலவு பண்ண பாய் ஃப்ரெண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு பில்லை போட்டு தீட்டாதீங்க. பாவத்தை வெட்டி செலவு, கடைசி ஃபியூச்சரில் அந்த க்ரீம்லாம் போட்டு உங்கள் முகமும் ஒரு மாதிரி மாறி, அதுக்கும் ஃபியூச்சரில் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நீங்கள் தான் போகணும். கடைசி இன்னொன்று சொல்ல மாட்டேன், அந்த கொரியன்ஸ் வந்து பாய்ஸ் சொல்லுவாங்கல்ல, கொரியன் பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணுவாங்க, இந்த மூக்கு அழகுப்படுத்திருக்கு, மூஞ்சி அழகுப்படுத்திருக்கு, அதெல்லாம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. அது அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்க பசங்களும் அந்த மாதிரி மாற ட்ரை பண்ணுறாங்க. ஒரு அக்கா ஒரு பையனை பார்த்துட்டு டவக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருச்சு, எனக்கே பக்குன் ஆயிடுச்சு. அதான் என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே பாருங்க பாப் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறோம், இந்த பிடிஎஸை ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து தன்னுடைய நளினத்தையே விட்டுட்டேன் அப்படின்றாங்க. தமிழ் பசங்க வந்து கொஞ்சம் ரூட்டாக பேசுறது, கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் பசங்களுக்கு. ஆனால் அந்த பையன் பேசுறத பாருங்க, ஒரு நளினத்தோட பேசுகிறான்றாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசுகிறான், ஒரு பையன்ற ஒரு தோணியே இல்லை அவங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக சொன்னது கரெக்டு, அந்த பையன் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கான். ஹலோ சொல்லுவான், ஓகே அப்படி பேசிகிட்டு இருக்கான். என்னடா பேசிட்டு சும்மா போறியா, ஒரு போல்டாக பேசுறியா, நீட்டாக பேசுறியா அப்படின்னு வரணும். அது பண்ணலாம், அந்த பையன் வந்திருக்கேன், குடும்பம்லாம் போட்டு வந்தேன், ஃபோட்டோ இருந்துச்சு போட்டு வர்றேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? பாப் கல்ச்சரு, மாடர்ன் கல்ச்சரு, அட்வான்ஸ் கல்ச்சராக போகிறோம், நாங்கள் வேறு மாதிரி போகிறோம், வேறு மாதிரி போகிறோம், கடைசி ஏலியன் மாதிரிலாம் மாறிட்டு இருக்காங்க. இந்த ஜென்டர் ஒரு பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன், கபிலன் ஒரு பையன் இருக்காப்பில், யூடியூபர் தான், சின்ன பையன், நம்மளோட சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சூப்பரான ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜெண்டரை பற்றி, 72 or 62 ஜெண்டர் இருக்காங்களாம். நம்ம எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன, மேல் ஃபீமேல் அப்படி தான் இருக்கும். இப்போ மூணாவது ட்ரான்ஸ்ஜெண்டர்ன்றத ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மூணு இருக்கு. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 72 மேலே இருக்கான். ஏ அந்த ஃபார்ம்ல அதுக்கே தனியாக அடிஷனல் பேப்பர் ஆகணும் மேடா. Do you know how many genders are there now? சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லிட்டா 74 ஜெண்டர் இருக்குது. எவ்வளோ? 74. இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களை உளவியலாக மாற்றி நீங்கள்லாம் மனுஷங்க இல்லை, நீங்கள்லாம் ஒரு நம்ம மனிதர்கள் வந்து ஒரு மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஆண் பெண் ரெண்டு ஜெண்டர் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா மூணாவது ட்ரான்ஸ்ஜெண்டர். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது இயற்கையோட குறைபாடு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மூணு இதுதான் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொண்டு போய் உங்களே குழப்பம் அடைஞ்சு நம்ம எல்லாம் என்ன, நான் பூனையாக விரும்பினேன், நான் பூனையாக இருக்குன்னு நினச்சேன்னா நான் பூனை ஜென்டராக மாறுறேன்றாங்க. என்னங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதோட தாக்கம் வேற மாதிரி போகுங்க. ஃபியூச்சரில் வந்து மனித இனமே கொலாப்ஸ் ஆகிரும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா பையன் பொண்ணு எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இதை பற்றி அதிகமாக பேசினா அப்புறம் வந்து நீ வந்து தப்பு பண்ணுற, நீ வந்து மாடர்ன் கல்ச்சர் கிட்டல் பண்ணுறன்றாங்க. உண்மையை சொன்னால் கேட்க மாட்டேன் உன்ட்டு அதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ இந்த பாப் கல்ச்சரை வச்சு நம்ம இருக்க கல்ச்சரை அழிச்சு விடாதீங்க, இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்து போங்க. இந்த வீடியோ தொடர்ந்து முடிஞ்சிச்சு, இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மாதிரி காமெடி இல்லைங்க நான் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நாமளும் க்ரீம் ஒரு 4 க்ரீம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுலேருந்து நானும் குறையும் நான் வர்றேன்டா. Who is this guy?